ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போ ரீசெண்டாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் ரெனால்ட்னுடைய கைகர் அப்படிங்கிற காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் இந்த கைகர் கார் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க, இந்த கார் என்ன ஃபியூல் ஆப்ஷன் இருக்குது, என்ன டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிவ்யூக்குள்ளாடி நம்ம போகலாம். ரெனால்ட் கைகர் கார் பொறுத்தவரை இது 4 மீட்டர் பிலோ சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் வரக்கூடிய காரா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட்ல நிறைய கார்கள் இருக்கு, அது கூட ஒரு டஃப் காம்படிஷன் தான் இந்த காரையும் கொடுத்திருக்காங்க. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 5,45,000 ஆரம்பிச்சு 9,72,000 வரைக்கும் இதனுடைய எக்ஸோரம் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கைகர் கார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோலை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க, டீசலுங்கிற எந்த ஒரு ஆப்ஷனும் இந்த காரில் கிடையாது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் சிவிடி டெக்னாலஜி கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த காரனுடைய டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லெந்துங்கிறது 3,991 mm, அதாவது 4 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. விட்டை பொறுத்த வரைக்கும் 1,750 mm, ஹைட் 1,600 mm. ஸோ இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய மற்ற எல்லா காருக்குமே ஒரு டஃப் கம்பெனி கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு டீசென்டான ஒரு ஸ்பேசிங்கோட தான் இந்த காரை கொடுத்துருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இதோட முன்பக்க ரோ தாராளமான ஸ்பேசிங்காக இருக்குது, செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஸ்பேசிங் கிடையாது. இருந்தாலும் ஒரு டீசென்டான கம்ஃபர்ட்டை கிடைக்கிற அளவில் இந்த ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த கார் கொடுக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது 205 mm. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2,500 mm. இந்த காருடைய மொத்த எடை, அதாவது கெர்பு வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 1,012 kg கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு சேஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெயிட்டாக இருக்குது. இனி பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 405 L பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த கார்களுமே இதுவரைக்கும் கொடுக்காத அளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸை இந்த கார் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மார்க் கொடுக்கலாம். இனி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 40 L ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உள்ள ஒரு காரை இந்த கைகர் காரை கொடுத்துருக்காங்க. இந்த ரெனால்ட் கைகர் காரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1.0 L ஒரு நார்மல் இன்ஜினும், இனி 1.0 L ஒரு டர்போ சார்ஜ் இன்ஜினையும் கொடுத்துருக்காங்க. இந்த 1.0 L நார்மல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பவர் டெலிவர் பண்ணுதுன்னு பார்க்கும்போது 71.01 BHP பவர் டெலிவர் பண்ணுது. அதே டார்க்கை பொறுத்த வரைக்கும் 96 Nm டார்க் டெலிவர் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜின் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் 1.0 L டர்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு பவர் 98.63 BHP பவர், டார்க் 152 Nm டார்க். டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களை யாராவது டிரைவிங் எந்தூசியசம் விரும்பக்கூடியவங்க அல்லது ஒரு நல்ல டிரைவிங் என்ஜாய்மெண்ட் வேணும்னு விருப்பப்படக்கூடியவங்க டேரக்டாகவே இந்த 1.0 L டர்போ சார்ஜ் இன்ஜினுக்கு நீங்கள் போகலாம். இது கண்டிப்பாக நல்ல ஒரு டிரைவிங் எந்தூசியசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்கும். ஸோ இது ஒரு 4 மீட்டர் ப்ளோ சப் காம்பாக்ட் எஸ்யூவி கார்னு சொல்லியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் இருக்கக்கூடிய டாப் 2 எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். இந்த காருக்குண்டான வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம அடுத்த வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த காருக்கு இருக்கக்கூடிய டாப் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மிகவும் முக்கியமான ஏர் குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த காருக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் லைட் வார்னிங் இருக்குது. அக்சசரி பவர் அவுட்லெட்டை பொறுத்த வரைக்கும் முன்னால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பின்னால் உங்களுக்கு கிடையாது. வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. பின்னால் உட்கார்ந்துருக்கவங்க ஒரு புத்தகம் படிக்கணும்னா அந்த புத்தகத்தை படிக்கிறது ஏதுவான ஒரு ரியர் ரீடிங் லேம்பை கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுக்காகவே ஹெட்ரெஸ்ட் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ரெஸ்ட் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இனி பின்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பின்பக்கத்தில் ரியர் சீட் சென்டர் ஆம்ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்குது. கப் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் முன்னாலையும் பின்னாலையும் உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இனி ஏசி வெண்டை பொறுத்த வரைக்கும் முன்னால் மட்டும் இல்லாமல் பின்பக்கத்தும் ஏசி வெண்டை கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக செகண்டரில் உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். சீட் லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சீட் லம்பர் சப்போர்ட்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது, உங்கள் முதுகு தண்டுக்கு ஏற்றது மாதிரி என்னோட சீட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டீரிங்கில் பொறுத்த வரைக்கும் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே இந்த ஸ்டீரிங் வீலே கொடுத்துருக்காங்க. இனி சென்சரை பொறுத்த வரைக்கும் ரியர் பார்க்கிங் சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் சிஸ்டம் இந்த வெஹிக்கிளில் தாராளமாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம், அதை இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா புது கார்களையுமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புது ஆப்ஷன் தான் க்ளோ பாக்ஸ் கூலிங், அதையும் இந்த காரில் தாராளமாக கொடுத்துருக்காங்க. இனி பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காரில் முன்னால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பின்னால் கிடையாது. கப் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு முன்னாலையும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலே உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக 4 பேர் உட்காந்து ஜேர்னி பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயமா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்க போது. இனி ட்ரிப் மீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கில் ஸ்டீரிங்ல மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஏதுவா ஒரு சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயமா இருக்கு. கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஹூக் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நெட்டையும் கொடுத்துருக்காங்க. இனி டிரைவிங் மோடை பொறுத்த வரைக்கும் 3 டிரைவிங் மோட் இந்த வெஹிக்கில் கொடுத்துருக்காங்க. இனி ஏர் கண்டிஷன் ஹீட்டரும் இந்த காரில் இருக்கு. சீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீழ சென்டர் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இனி இன்டீரியரில் ஆட் ஆன என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் இருக்குது, க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓட மீட்டர் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. இனி வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத இந்த காருக்கு உள்ளே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு ஏதுவான
அவுட்சைட் டெம்பரேச்சர் டிஸ்ப்ளேயும் ஒண்ணே கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் ஓடோமீட்டர் இந்த வெஹிக்கிள்ல கொடுத்திருக்காங்க. இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்கோ கண்ட்ரோல் இருக்கு. டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது கண்டிப்பா டிரைவருக்கு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸா கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா இன்னைக்குள்ள ஒரு யுகத்துக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கு. அது இந்த வெஹிக்கிள்ல கொடுத்திருக்காங்க. டாஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் டியூல் டன் டாஷ்போர்ட் இந்த வெஹிக்கிள் கொடுத்திருக்காங்க. அது பார்வைக்கு ரொம்பவே கூலா அழகா கொடுத்திருக்காங்க. இனி எக்ஸ்டீரியர்ல என்ன ஆட்-ஆன் கொடுத்திருக்கான்னு பார்க்கும்போது ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபோக்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காரில் முன்னாலையும் பின்னாலையும் ஃபோக்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இனி பவர் அட்ஜஸ்டபிள் ஓரியம் கொடுத்துருக்காங்க. அதை சைட் மிரர்ஸை நீங்கள் பவர்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய தேவை இந்த காரில் கிடையாது. இனி எலக்ட்ரிக்கல் ஃபோல்டர் ரியர் வியூ மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் வைப்பர் வாஷர் டிஃபோகர் மூணையுமே கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்குள்ள யுகத்திற்கு எல்லா காருக்குமே மிகவும் தேவைப்படக்கூடிய விஷயம். அது இந்த காரில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும். இனி அலாய் வீல்ஸ் இந்த வெஹிக்கிள் இருக்கு. அது நீங்கள் டாப் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. மிட்வேனிட்டு கீழே மற்ற எந்த காரிலுமே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது. இனி பின்பக்கத்தில் ஒரு ஸ்போர்ட்டி லுக் எடுத்து கொடுக்கறதுக்காக ரியர் ஸ்பாயிலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த காருடைய ஃப்ரண்டில் உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. அது க்ரோம் பேட்ச் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சைட் ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும் க்ரோம் கார்னிஷ் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இனி பாடி கலரை பொறுத்த வரைக்கும் டியூல் டோனா பாடி கலர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்போர்ட்டி காருக்கு உண்டான லுக் இந்த வெஹிக்கிள் எடுத்து கொடுத்துருக்கு. இனி டாப் ரெண்டு எடுக்கும்போது உங்களுக்கு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இனி இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய எல்லா லைட், அதாவது டிஆர்எல் இருக்கட்டும், இல்லை ஹெட் லைட்ஸ், டெயில் லைட், ஃபோக் லாம்ஸ் எது எடுத்தீங்கனாலும் எல்லாமே உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்ஷனாக இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இனி வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் 16 inch வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுக்கு பொருந்தி போகக்கூடிய ஒரு அழகை எடுத்து கொடுத்துருக்கு. இனி இந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த காரில் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அது 8 inch தான் கொடுத்துருக்காங்க. இனி நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா காரிலையுமே 10 inch கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த கார் 8 inch கொடுத்துருக்குது. கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக இருக்கு, இருந்தாலும் ஓகே. இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 speaker 4 tweeter கொடுத்துருக்காங்க. 3D சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது ஆர்க்மேஸ் இன்ஜினியரிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் கேட்கறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சவுண்ட் எஃபெக்ட் உள்ள ஒரு ஆடியோ சிஸ்டமாக இருக்க போகுது. இனி இன்டெகிரேட்டட் 2D ஆடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஒயர்லெஸ்லேயே நீங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். USB ஆக்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த வெஹிக்கிள் இருக்கு. வைஃபை கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இந்த ரெண்டு கனெக்டிவிட்டியுமே இந்த காரில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்னோட எல்லா ரிவ்யூலையும் நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு, அதாவது சேஃப்டி. நம்ம இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புது காரை அல்லது செகண்ட் ஹேண்ட் காரை நம்ம வாங்கும்போது நம்ம சேஃப்டியை திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. நம்ம டேரக்டாகவே பார்க்கறது அந்த கார் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த கார் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அந்த கார் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு, இந்த மூலியமாக தான் நம்ம அடிப்படையாக பார்க்குறோம். அது மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டிய விஷயங்கிறது சேஃப்டி. ஸோ இந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த காரில் என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போ டீச்சலாக பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, பிரேக் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, சென்டர் லாக்கிங் கொடுத்துருக்காங்க, பவர் லாக்ஸ் இருக்கு, சைல்ட் சேஃப் லாக்கும் இருக்கு. இனி ஏர் பேக்கை பொறுத்த வரைக்கும் 4 airbag கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சீட் பெல்ட்டை கொடுத்துருக்காங்க, டூர் அஜார் வார்னிங் கொடுத்துருக்காங்க, சைட் அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம் சேம் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சீட்டையும் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மொபலைசருங்கிற மிக முக்கியமான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது அவங்க கீழருடைய கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் இந்த வெஹிக்கிளுக்கு கேமராவையும் கொடுத்துருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் இருக்கு, ஸ்பீட் சென்சிங், ஆட்டோ டோர் லாக் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மேனுவலாக இந்த வண்டியை லாக் பண்ண மறந்தாலும் கூட 10-15 km ஸ்பீடில் நீங்கள் வண்டியை மூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் எல்லா டோருமே லாக் ஆகும். அதான் ஸ்பீட் சென்சிங், ஆட்டோ டோர் லாக் அது இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீ டென்ஷனர் அண்ட் 4 cm சீட் பெல்ட் இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இம்பாக்ட் சென்சிங், ஆட்டோ டோர் அன்லாக்கையும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காருக்குமே ஒரு டஃப் கம்ப்ளீட் கொடுக்கக்கூடிய அளவில் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸையும் ஓவர்லோட் பண்ணி ஒரு காராக தான் இந்த ரெனால்ட் கைகர் அப்படிங்கிற இந்த காரை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் இந்த காரனுடைய மொத்த வேரியண்டையுமே ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த இன்ஃபார்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.